நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பச்சை கற்பூரம் குங்குமம் குழைத்து உன் நெற்றிக்கு திலகம் கமகமக்கும் ஜவ்வாது கஸ்தூரி மஞ்சள் சாம்பிராணி வாசத்தில் மணக்கும் உன் கூந்தல் கொண்டாட்டம். ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தர் நடுத்தெரு. இங்கேயும் வந்து கொள்ளு ரொம்பவே வந்து அழகாக வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க, எந்த பிரார்த்தனையோடு இந்த வருஷம் வச்சுருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. உங்கள் பேர்? பெருமா. முருகன். விஜயலட்சுமி. சுப்புலட்சுமி. சீதாலட்சுமி. வேதநாயகம். சரண்யா மீனாட்சி. கணேஷ் கிருஷ்ணா. ஓகே, எத்தனை வருஷமாக கொள்ளு வச்சுருக்கீங்க? 4 வருஷம் மட்டும். 5 வருஷமாக வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த கொழு அப்படிங்கிறத வந்து 9 நாட்கள் வந்து வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த 9 நாட்கள் வந்து யாருக்காக வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க? 3 நாட்கள் துர்க்கைக்கு, 2வது 3 நாள் அடுத்த 3 நாள் லட்சுமி தேவிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதி அம்பாளுக்கு. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு முதல் படி வந்து ஊர்வன, அதாவது ஓரறிவு ஈரறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு, அப்புறம் முனிவர்கள், அப்புறம் நம்மளை படைக்கும் கடவுள், அவங்கள நம்ம படி கொழு படியில் வச்சுருக்கோம். நாங்கள் 15 வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் இதை வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, எங்கள் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இதை மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதிலேருந்து அதை செஞ்சதுனால எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனை வைக்கோம், அது ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறி தராங்க. இந்த வருஷமும் எங்கள் பொண்ணு வந்து குழந்தை உண்டாக இருக்கா, நல்லபடியாக குழந்தை பிறணும். எங்கள் பிள்ளைகள் போன வருஷம் நாங்கள் நினச்சிருந்தோம், எங்கள் பிள்ளைகள் நல்லா படித்து மார்க் எடுக்கணும், அதே மாதிரி நடந்துச்சு. இந்த வருஷம் எங்கள் பொண்ணு குழந்தை உண்டாக இருக்கா, அவள் நல்லபடியாக குழந்தை பெற்று எடுக்கணும், நாங்கள் அதை வண்டி வச்சுருக்கோம். ஓகே சார், கண்டிப்பாக மயிரி டிவியும் சரி, சோனா ரெடிமேட்ஸும் சரி, கண்டிப்பாக நாங்களும் ப்ரே பண்ணுவோம். ஓகே, இந்த வருஷம் வந்து என்ன பொம்மை புதுமையாச்சு? பைரவர், ஒரு யோக நரசிம்மர், கள்ளழகர் வைகாட்டி. ஓகே சொன்னீங்க. ஓகே, இந்த வருஷம் அதான் வருஷம் வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் நம்ம வீட்டில் வச்சதில் உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப
எனக்கு யோகர நரசிம்மர் ரொம்ப பிடிச்சிருந்து. அவர் ரொம்ப அமைதியாகவும் அதே நேரமாக வீரியமாகவும் தைரியமாகவும் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேதான் எல்லாம் அதே தான். எங்களுக்கு எல்லா தெய்வங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே எப்போதுமே ஒன்று போல இருந்து ஒன்று போல செய்யணும்னு நினைப்போம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க. அபி. உங்கள் பேர்? மதுபாரதி. உங்கள் பேர்? விஷால். ராஜஸ்ரீ. என் பேர் சண்முகம். சுஜாதா. ராகேஷ்குமார். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இங்கே வச்சிருக்க குழப்பம் எல்லாம் எது ரொம்ப பிடிச்சிருக்கு? கிருஷ்ணர். கிருஷ்ணர். எனக்கு பிடிச்சது வந்து பாண்டுரங்கன் ருக்மணி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப வருஷமாக வச்சுட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய வருஷம் வந்து நீங்கள் வைக்கணும். மயூர் டிவியும் சரி, சோனா ரெடிமேட்ஸும் உங்களை ஊக்கப்படுத்திட்டே தான் இருப்போம். ஸோ உங்களுக்காக வந்து சோனா ரெடிமேட் சில்க்ஸ்லேருந்து ஒரு சின்ன பரிசு. இது வந்து கிஃப்ட் வவுச்சர். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நம்மளோட சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் வாங்குற ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. கண்டிப்பாக வாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.